என் பேர் துர்கா தேவி நான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் டென்த் ஸ்டாண்டர்டில் வந்து ஃபோர் நைன்ட்டி த்ரீ மார்க்ஸ் வாங்கினேன் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து ஒன் ஒன் ஃபோர் செவன் வாங்கினேன் நான் வந்து நான் ப்ளஸ் டூ முடிச்சதுலேருந்து நீக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக என்னோடய ப்ளஸ் டூ கட் ஆஃபில் வந்து மெடிக்கல் போகிற மாதிரி இருந்தது அப்போ அப்போலேருந்து அப்புறம் நீட் வந்ததுனால அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் என்னோடய ஸ்கூலில் வந்து நான் தான் நாலு வருஷமாக நீட் எழுதியிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க பேரண்ட்ஸ் வந்து நாலு வருஷம் நீ பரவாயில்ல விடாமல் எழுது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து இங்கே கவர்மெண்ட் ஆட்ஸ்லேயும் படிச்சுட்டு இருந்தனால என்னால் பெருசாக கோச்சிங்க்கு போக முடியல ஸோ நான் வந்து இப்போ ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அதனால் நான் கோச்சிங் போகாமல் ப்ரிப்பேர் இருந்தேன் இந்த இயர் வந்து த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் மார்க்கு நீட்டில் எனக்கு கிடச்சிது அந்த மார்க்கு ஆக்சுவலாக வந்து ஜென்ரல் தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் வந்து எனக்கு கவர்மெண்ட் சீட் கிடைச்சிருக்காது கண்டிப்பாக இப்போ வந்து திடீர்னு அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் கோட்டா அதை அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த கவுன்சிலிங்கில் தான் வந்து எனக்கு கோயம்புத்தூர்லேயே கிடச்சிருச்சு நான் வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்கேன் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் எனக்கு சீட் கிடச்சிருச்சு ஆக்சுவலாக வந்து நானே வந்து இந்த இது வந்து எதிர்பார்க்கல கடைசி நேரத்தில் இப்படி ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி நிறையா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு நடந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு நானூறு சீட்டு தான் பட் இது வந்து ஒரு பெரிய விஷயம் அண்டு ஒரு பெரிய சேஞ்சோட ஆரம்பம்னு சொல்லலாம் இனி வந்து யாரும் நீட் பார்த்து பயப்பட மாட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு யாரும் ஒதுக்கியும் வைக்க மாட்டாங்க ஸோ இனி எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தைரியமாக நீட் எழுத வருவாங்க அது மூலியமாக வந்து நேஷ்னல் லெவல்லையும் நல்லா கம் கம்ப்ட் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய அடிக்கல்னு சொல்லலாம் இப்போது இங்கே கொடுத்துருக்கிற அந்த மோட்டிவேஷன் அண்ட் அந்த மெடிக்கல் சீட் ஸோ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் என்னோடய டீச்சர்ஸ் அதோட நம்மளோட சிஎம் சாருக்கும் வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக வந்து நம்மளோட சிஸ்டமில் இல்லை சிலபஸில் வந்து எந்த மிஸ்டேக்குமே கிடையாது பழைய ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்ஸ் வச்சே இப்போ புதுசாக கொண்டு வந்த புக் இல்லாமல் பழைய புக்ஸ் வச்சே வந்து நீட்டில் எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அந்தளவுக்கு வந்து அந்த கான்செப்ட் அந்த டீப்னஸ் இருக்குது ஆனால் வந்து நம்ம ப்ளஸ் ஒன் அண்ட் ப்ளஸ் டூ புக்ஸ் வந்து மெயினாக ப்ளஸ் ஒன் வந்து இந்த பப்ளிக்குக்கு முன்னாடி யாரும் கான்சென்ட்ரேட் பண்ணதில்லை அதனால வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீட்டில் வந்து அந்த ப்ளஸ் ஒன் சிலபஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஆனாலும் பண்ணலான்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி கடைசி நேரத்தில் வந்து கிடைக்காமல் போயிட்டு தவறான முடிவு எடுக்கிறாங்க தான் ஆனால் வந்து அதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தனால தான் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஏன்னா அங்கேயும் வந்து ஸ்டஃப் இருக்குது நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு புதுசாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அதை நெகட்டிவாக வந்து கொண்டு போயிடுறாங்க ஆரம்பத்திலருந்தே வந்து வழிகாட்டுதல் சரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எந்த ஸ்டூடெண்ட்டுமே வந்து நீட்டில் வந்து சாதிக்க முடியும் இந்த கோட்டாலையும் சரி ஜென்ரல் தமிழ்நாடு கோட்டாலையும் சரி ஆல் இண்டியா கோர்ட்டாலையும் நம்மளும் வந்து எல்லா காலேஜையும் வந்து சூஸ் பண்ண முடியும் ஃப்ரீயாக நம்மளும் எய்ம்ஸில் படிக்க முடியும் அந்தளவுக்கு இதில் வந்து இந்த எக்ஸாம் வந்து அவ்வளோ டிஃபிகல்ட் கிடையாது இதை சுற்றின ஸ்டிக்மா தான் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருந்தது இப்போ வந்து அது மாறும் நான் நினைக்கிறேன் இந்த கோட்டை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸோ தேங்க் யூ ஃபார் த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கோட்டா இப்போ வந்து என்னை போல் நிறைய பேருக்கு த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் மார்க்ஸ் நான் எடுத்திருக்கேன் நான் வந்து நியூஸில் பார்க்குறேன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே சீட் கிடச்சிருக்கு அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி நம்மளோட சொசைட்டிக்கும் சரி ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயமாக நான் பார்க்குறேன் இந்த திட்டத்தை வந்து ரிசல்ட் வரைக்குமே எங்களுக்கு தெரியாது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த திட்டத்தை வந்து அதில் ஜெயிச்சு அதில் நின்று அதை செயல்படுத்தின நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதே போல் இதை செயல்படுத்தின முதலமைச்சர் ஐயாவுக்கும் அவங்க பின்னாடி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்